ஹலோ குட்டிங்களா நான் வந்தாச்சு உயிரியல் டீச்சர் இந்தல் என்றால் என்ன உடல் உட்கவர் கவர்வதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய சிக்கலான உணவு கூறுகளை மிக 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 எளிய மூலக்கூறுகளாக மாற்றக்கூடிய அந்த வினைக்கு தான் பேரு என்னது செரித்தல் ஜீரணம் டைஜஷன் சரியா செரித்தல் மண்டலம் மனிதரில் மனிதனின் செரித்தல் மண்டலம் வாயில் இருந்து தொடங்குகிறது பற்கள் மற்றும் நாக்கின் உதவியுடன் வாயில் வைத்து உணவு மென்று அரைக்கப்படுகிறது வாயில் வைத்து மென்று அரைத்து சிறு துகள்களாக்கப்படும் உணவு தொண்டைப்பகுதி வழியாக உணவுக் குழாயை அடைகிறது உணவுக் குழாயிலிருந்து உணவு இரைப்பையை அடைகிறது இதை நடைமுறைப்படுத்துவது உணவுக் குழலின் தசைகளில் ஏற்படும் அலை வடிவத்தில் உள்ள அசைவுகள் மூலமாகும் இந்த அலை வடிவத்தில் உள்ள அசைவு பெரிஸ்டால்சிஸ் எனப்படும் இரைப்பையில் நடைபெறும் செரித்தல் வினைக்கு பின்னர் உணவு சிறுகுடலின் தொடக்க பகுதியான முன் சிறுகுடலை அடைகிறது தொடர்ந்து சிறுகுடலில் வைத்து உணவின் செரித்தல் வினை முடிவுறுகிறது செரித்தல் கழிவுப் பொருட்கள் பின்னர் பெருங்குடலுக்கு செல்கிறது தொடர்ந்து மலப்பையில் தற்காலிகமாக சேகரிக்கப்பட்டு மலத்வாரத்தின் வழியாக வெளியேற்றப்படவும் செய்கிறது முதல் கட்டத்தில் எழுதிக்கிறோம் வாயிலா வாயிலிருந்து உணவு குழல் உணவு குழல்ல இருந்து இறைப்பை இறைப்பையிலிருந்து சிறுகுடல் சிறுகுடல்ல இருந்து பெருகுடல் பெருகுடல்ல இருந்து மலவாய் ஓகேவா எல்லாருமே கரெக்டா எழுதி வச்சுக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட் வாயில நம்ம ஆரம்பிப்போம் வாயில अलिया தமிழ் அப்படிங்கற அந்த வார்த்தைக்கு அழகு என்னதுன்னா ழ. நம்ம அழகா பேச வேண்டாமா? அப்ப அந்த பல் போனால் சொல் போச்சு. இனி அடுத்து சொல்லுவாங்க முருங்க தின்றால் 100 வயது வாழலாம். இல்லையா? நாம என்ன பண்ணா? ஆடி 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 மாத்திரை போட்டு முருங்கை வாங்கி சாப்பிட கூடாது. நல்லா அரைச்சு போட்டு தான் சாப்பிடணும். இல்லையா? அர 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 நாக்கணும். அப்ப அந்த முதல் புல்லட்ல எழுதி வெச்சுக்கோங்க என்ன வேணும் நம்ம வாயில சொல்லுங்க பார்க்கலாம். பல்லு இல்லையா பல் பிறந்த குழந்தைக்கு பல் இருக்கா சொல்லி பார்க்கலாம் இல்ல உன் பாட்டி வாயில போய் பாரு பல் எப்படி இருக்கு இருக்கா இல்ல பிறந்த குழந்தைகளுக்கு பல் வளராது முள்ள 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 முதல்ல பால் பல் வளருமா அதுக்கப்புறம் அந்த பல்லெல்லாம் போய் இப்பதான் எட்டாம் கிளாஸ்ல கொஞ்சமா புது செட்டு பல்லெல்லாம் உங்களுக்கு வந்து இப்ப ஒன்பதாம் கிளாஸ்ல நீங்க எல்லாம் பல்லே போகாத மாதிரி அப்படியே சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இந்த விஷயமெல்லாம் எங்கிட்ட வேணாம் கேட்டியா பல்லெல்லாம் இப்பதான் போயிட்டு போயிட்டு வருது இல்லையா அப்போ முதல்ல இருந்த பற்கள் பால் பற்கள் அப்புறம் என்னது ரெண்டாவது நமக்கு இந்த பல் போகுமா டீச்சருக்கு போகுமா இல்ல இனி போனா பல் செட்டு தான் சரியா இந்த பல்லு என்னதுக்காக இன்னொருத்தரை கடிக்கிறதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் கோவம் வரும்போது கடிக்கிறதுக்கு கிடையாது நல்ல உணவை அரைச்சு அங்கிருந்து அரைக்கிறதுக்கு வேற ஒரு சாதனம் இருக்கு நம்ம அம்மா எல்லாம் கிரைண்டர் சாதனமா அந்த மாவு அரைப்பாங்க பத்தியா கிரைண்டர்ல கையில வந்து ஒரு கையில ஒரு என்னமோ ஒரு வடி மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு சட்டுக மாதிரி வச்சிருப்பாங்க அதைய வச்சு இப்படின்னு பண்ற மாதிரி நம்ம நாட்டுல ஒரு சாதனம் இருக்கு இந்த உணவை என்னதுன்னு சொல்லுங்க பாக்கலாம்
நமக்கு நாக்கு இருக்கு இல்லையா. ஆனா நாக்குங்கிறது உணர்ச்சி உறுப்பு, நம்ம இங்க படிக்கிறதுக்கு இல்ல. ஆனாலும் வாயை பத்தி பேசுறதுனால நான் உணர்ச்சி சொல்லி. அப்ப வாயில நமக்கு பல்லு இருக்கு, பின்ன வேற என்ன இருக்கு? இந்த பின்னாடியில இருந்தெல்லாம் என்னென்னமோ வருமே. நான் வந்து உனக்கு இப்ப நான் சொல்றேன், ஒரு உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மாங்காய் உப்பு போட்டு அப்படியே உன் பக்கத்துல கொண்டு வர்றேன். இல்லாட்டி போனா அந்த இழந்த வடை முட்டாய் இருக்கு பத்தியா, அதையே கொண்டு வர்றேன். இந்த புளி முட்டாயின்னு ஒண்ணு பத்தியா, அதையே நான் கொண்டு வரேன். என்ன ஆகும் உனக்கு? அப்படியே உனக்கு பிடிச்ச ஐட்டம் அந்த ஜிலேபி முன்னாடி வருது. என்ன வரும்? வாயில இருந்து எங்க இருந்து தெரியாது, அவ்வளவு எச்சி ஊறி ஊறி வரும். வராதா? கண்டிப்பா வரும். எனக்கு வர்றது உண்டு, உங்களுக்கும் வரும். எனக்கு நல்லா தெரியும், சும்மாலாம் அடிச்சு விடாத என்கிட்ட. சரியா? வாய்க்குள்ள என்ன இருக்கு? பல்லு இருக்கு. அதே மாதிரி உமிழ்நீர், இந்த சாப்பாடுல என்னது பல்லு அரைக்கவும் செய்யுது. அது கூட இந்த உமிழ்நீர் அப்படியே நம்ம மாவு அரைக்கும் போது தண்ணி போட்டு கலக்குற மாதிரி உமிழ்நீர் கலந்துக்கிட்டே இருக்கு. சரியா? அப்ப அதுவரை இருக்கிறது புரிஞ்சுதா? கஷ்டமா பெருசா இருக்கக்கூடிய சிக்கலான மூலக்கூறுகள் நல்லா அரைச்ச போட்டு எளிய கூறுகளாக மாறுறதுக்கு தான் என்ன பேரு? செரித்தல், டைஜஷன். வாயில போட்டு மெல்றோம். வாயில இருந்து உணவு குடல், உணவு குடல்ல இருந்து இறைப்பை, சிறு குடல், பெருகுடல், மலவாய், அதெல்லாம் முடிச்சாச்சு. வாயில இருக்கிறது என்னென்ன? பல்லு இருக்கு, அதுல உமிழ்நீர் வந்து பல்லு கடிச்சு சின்ன 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 பீஸா இருக்குது. அதுக்கப்புறம் அது கூடவே இந்த உமிழ்நீரும் கலந்துட்டது. இனி பல்ல பத்தின ஆராய்ச்சியில நம்ம ஈடுபடுவோம். சரியா? பல்லு எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒண்ணு ரிசர்ச் நடத்துவோம். பற்களின் வகைகள். மனிதரில் செருத்தல் வினை வாய் வழியாகவே தொடங்குகிறது. உணவை நன்றாக அரைப்பதற்கு பற்கள் உதவுகின்றன. முதிர்ந்த ஒருவருக்கு 32 பற்கள் உள்ளன. பற்கள் தாடையில் உள்ள குழிகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. வாயின் இரு பக்கங்களிலும் கீழ் மேல் தாடைகளின் பின்பகுதியில் காணப்படும் பற்கள் கடைவாய்ப்பல் எனப்படும். இவை உணவை நன்கு அரைப்பதற்கு உதவுகிறது. மொத்தம் 16 பற்களில் இறுதியில் உள்ள 4 பற்கள் 18 வயதிற்கு பின்னரே வருவதால் அவற்றை ஞானப்பற்கள் என அழைப்பர். கடைவாய்ப்பற்களின் முன்பகுதியில் முன் கடைவாய்ப்பற்கள் உள்ளன. இவை ஒரு பக்கத்தில் கீழும் மேலுமாக 4, மொத்தம் 8 பற்கள் உள்ளன. இவை உணவை நன்கு அரைப்பதற்கு உதவுகின்றன. முன் கடைவாய்ப்பல்லின் முன்பகுதியில் காணப்படும் ஒரு பல் உணவை கடித்து தின்பதற்கு பயன்படுகிறது. இது கோரைப்பல் என அழைக்கப்படுகிறது. மொத்தம் 4 கோரைப்பற்கள் உள்ளன. உணவை கடித்து தின்பதற்கு வெட்டுப்பல் பயன்படுகிறது. மொத்தம் 8 வெட்டுப்பற்கள் உள்ளன. சரியா? நான் உனக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்குறேன். சரியா? ஆப்பிள் கொடுக்கும்போது எப்படி சாப்பிடுவேன்? அந்த ஆப்பிள் அப்படி அடக்கடித்து இல்லையா இல்லையா இப்படி தானே கடிப்பேன். ஆப்பிள் இப்படி தானே நம்ம முன்னால இருக்கிற இந்த 4 பல்லு வச்சு தானே நம்ம கடிப்போம் இல்லையா? இந்த 4 பற்கள் ஆப்பிளை நம்ம கத்தியால வெட்டுறோம் பார்த்தீங்களா இல்லையா? வெட்டுற வேலையாக்குன்னு சொல்லி. அதனால இந்த பல்லுக்கு என்ன பேரு? இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற பல்லுக்கு என்ன பேரு? வெட்டுப்பற்கள். என்னென்ன பேரு? வெட்டுப்பற்கள். இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன பேரு? இன்சிசர்ஸ். வெட்டுப்பற்கள். இனி ஆப்பிள் வேணாண்டா, நல்ல அழகா அந்த லெக்கு பீச்ச பீச்சே இல்லையா? நம்மளுடைய காஞ்சனா அது மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சன் பீஸ் கொடுக்குறேன்னு வையுங்க. நீங்க எப்படி கிடைப்பீங்க? இப்படி வச்சுட்டு அவங்க அவங்க கிடைப்பீங்க? இல்ல, அது ஒரு கீறு. அதுக்கு எந்த கீ இருக்கு? இந்த சைட்ல இருக்கிற பல்லு பத்தியா, நல்லா கூர்ப்பா இருக்கு பத்தியா, சிங்கம் புலி இதுகிட்டையெல்லாம் நீங்க மாட்டிக்கிட்டுலாம் உன்ன ஒரு கீறு. புரிஞ்சுதா? அதுக்கு என்ன பேரு? கோரை பற்கள். மாமிசத்தை கிழித்து உண்ணுவதற்காக இருக்கக்கூடிய பற்கள் கோரை பற்கள். வெட்டக்கூடிய பற்கள் வெட்டுப்பற்கள், கீறக்கூடிய பற்கள் கோரை பற்கள். அங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு கீறு. சரியா? அப்போ வெட்டுப்பற்கள் இன்சிசஸ், கோரை பற்கள் கேனைன். புரிஞ்சுதா? இனி சாப்பாட வெட்டியோ இல்ல கிழிச்சோ நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள அரைக்கணும். அரைக்க வேண்டாமா?
அரைக்கிறதுக்கு இங்க இருக்கிற பல்லுக்கு இந்த கோரை பற்களுக்கு இந்த சைட்ல இருக்கக்கூடிய பற்களுக்கு இல்லையா மேல்தாடையிலும் பற்கள் உண்டு கீழ்த்தாடையிலும் பற்கள் உண்டு அது இல்லாம யாருக்கும் சந்தேகம் இல்லையே இதுக்குள்ள அரைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முன்கடவாய் பல் உண்டு பின் ஆக்சுவலா சொல்லிங்கன்னா இதுக்கு பேர் பின்கடவாய் பல் முன்கடவாய் பல்லுக்கும் பின்கடவாய் பல்லுக்கும் என்ன வேலை ப்ரீமோலார் முன்கடவாய் பல் பின்கடவாய்க்கு மோலார் புரியுதா இதுக்கு என்ன வேலை நல்லா அரைக்குது வேற ஒரு வேலையும் கிடையாது நல்லா அந்த கிடத்த சாப்பாடை பிடிச்சி அரை அரை அரைன்னு அரைச்சிருக்கு இப்ப எல்லாருமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா என்னது வெட்டு பற்கள் இன்சிசஸ் உணவை கடித்து முறிப்பதற்கு உதவுகிறது இல்லையா அடுத்தது கோரை பற்கள் கேனைன் உணவு பொருட்களை கிழித்து உண்ண உதவுகிறது பிராக்கெட்ல நம்ம சிக்கன் பீஸ் எழுதி வச்சுக்கோம் ஞாபகம் இனி அடுத்தது பாருங்க முன்கடவாய் பல் ப்ரீமோலார் உணவை அரைப்பதற்கு அதே மாதிரி கடவாய்ப்பல் மோலார் அதுக்கும் வேற எந்த வேலையும் இல்ல அரைக்கிறது தான் வேலை எல்லாரும் நல்லா குறிச்சு வச்சுக்கிட்டீங்களா அப்ப பல்லுல எத்தனை வகைகள் உண்டு வெட்டு பற்கள் இன்சிசஸ் வெட்ட உதவுகிறது உணவை வெட்டி தின்ன உதவுகிறது சைடுல இருக்கக்கூடிய பற்கள் கோரை பற்கள் உணவை கிழித்து உண்ண உதவுகிறது முன்கடவாய் பற்கள் பின்கடவாய் பற்கள் ப்ரீமோலார் மோலார் இது உணவை அரைப்பதற்கு உதவியாக இருக்கிறது வொர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா நேரத்திலே ஒரு வொர்க் ஷீட் நம்ம செரித்தல் மண்டலம் முடிச்சாச்சு இப்போ ஒரு வொர்க் ஷீட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இனி அடுத்த ஒரு செக்ஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய பல்லு அதனுடைய அமைப்பு அது எந்தெந்த பொருட்களால் உருவாகி இருக்கிறது ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா பல் போனால் சொல் போச்சு நொறுங்கத்தின்றால் 100 வயது வாழலாம் இல்லையா இது மாதிரி நம்ம பழமொழி எல்லாம் பல்ல வச்சுட்டே நிறைய இருக்கு பாருங்க பல்லு சிரிக்கும் போது முல்லை பற்கள் இல்லையா சிரிக்கும் போது எப்படி இருக்கணும் நல்லா அழகா முத்து கோத்து வச்சா மாதிரி இருக்கணும் நம்ம பல்லு முல்லை அரும்புகள் எப்படி இருக்கு அப்படியே அந்த மொட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மொட்டு மாதிரி இருக்கணும் நம்மளுடைய பற்கள் தினமும் காலையிலையும் பல்லு வளர்க்கணும் நைட்டும் பல்லு வளர்க்கணும் சும்மா எப்படியாவது வளர்த்துனா பார்த்தா நல்லா கிளீனா எல்லா பக்கமும் ஃப்ரெஷ்ஷு போற மாதிரி இப்படி சாப்பிடறதுக்கு முன்னாடி பல்லு கொப்பிடுத்த வாய் கொப்பிடிச்சுக்கணும் ஏன்னா பல்லுல எல்லாம் பாக்டீரியாக்கள் எல்லாம் வரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நல்லா வாயை கொப்பிடிச்சுக்கணும் எதுக்காக இப்படி கொப்பிடிச்சுக்கணும்னு சொல்றோம் நம்ம பல்ல நல்லா பாதுகாக்கிறது அரைச்சு சாப்பிட்டாதான் நம்மளுடைய செரித்தல் ஆரம்பிக்கிறது ஜீரணம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சு வாய் பல்லு அரைக்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு சரியா அழகா வெளியில சிரிக்குது பாத்தீங்களா சிகரம் சிகரம்னா என்னது தெரியும் கோபுரமாக இருக்க முடியும் சிகரம்னா என்னது கோபுரம் இங்கிலீஷ்ல அதை வந்து கிரவுன் கூட சொல்லலாம் இல்லையா அப்போ இந்த சிகரமாக நமக்கு வந்து நம்மளுடைய படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோரி பல்லினுடைய அமைப்பும் கொடுத்துருக்கு ஒரு என்னது கடவாய் பல்லினுடைய ஒரு படமும் கொடுத்துருக்கு ரெண்டு அண்ணத்துலயும் வெளியில தெரிகிற பக்கம் சிகரம் சரியா பின்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈர் இருக்கு பாத்தீங்களா ரோஸ் கலர்ல ஈரெல்லாம் இருக்கு இந்த ஈர் பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கழுத்துன்னு சொல்லுவாங்க நமக்கு எப்படி நமக்கு தலைக்கு மேல கழுத்து இருக்கோ அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் ஆகிற பகுதிய என்னது கோரை பல்லாச்சினாலும் சரி நம்மளுடைய கடவாய் பல்லாச்சினாலும் சரி அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க பின்ன இருக்கிறது உள்ள நம்மளுடைய அந்த எலும்புக்கு உள்ள தாடை எலும்பு இருக்கு பாத்தீங்களா மேல் தாடை எலும்பு கீழ்த்தாடை எலும்புக்கு உள்ள நல்லா சீட்டிங் போட்டு இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிக்கு பேரு என்னது வேர் மரம் எப்படி மண்ணுக்குள்ள நல்லா அழுத்தமா இருக்கோ அசைச்சாலாம் விழக்கூடாது சும்மா சும்மா பல்லு எடுத்து எடுத்து புதுசா வைக்க முடியாது ஒரு தடவை பல்லு விழுந்து போய் பின்ன இருக்கக்கூடியது பர்மனன்ட் டீத்துன்னு பேரு சாஸ்வத பற்கள் அப்படின்னாக்கும் பேரு சாஸ்வதம்னா என்னது பர்மனன்ட் பின்ன நம்ம வயசாகும் போதுதான் ஒழுங்க பல்ல பராமரிக்கலைனாக்கா விழுந்து போகும் அதுக்கப்புறம் பல்லு முளைக்காது அதனால எப்படி இருக்கணும் வேறு நல்லா ஊன்றி இருக்கணும் அப்போ ஒரு பல்லு எடுக்கும் பொழுது வெளியில தெரியக்கூடிய பகுதி சிகரம் பின்ன அது அந்த ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு பத்தி அந்த ஒரு அமைப்பு
ரெண்டும் சேர்ற பகுதியை கழுத்துன்னு சொல்லுவாங்க, எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை வேர்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா, வெளிய சிரிக்கும் போது அந்த வெள்ளைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம், இந்த வெண்மை நிறத்திற்கு காரணம் மிக மிக உறுதி வாய்ந்த ஒரு பொருள், அதுக்கு பேரு தான் இனாமல். என்னென்ன பேரு? இனாமல். இனாமலுக்கு என்ன நிறம்? வெள்ளை நிறம். மிக மிக கடினமாக ஆன ஒரு பகுதி, ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மாதிரி ஒண்ணும் இந்த பல்ல ஒண்ணும் உடஞ்சு போகாது. மிக கடினமான, அதுக்கு உயிர் இருக்கா? இல்ல, அதுக்கு உயிர் கிடையாது. உயிர் அற்றது. இனாமல் அதனுடைய சிறப்புத்தன்மை என்னது? வெண்மை நிறமாக இருக்கும், மிக மிக கடின நிறம், கடினமாக இருக்கக்கூடியது, உயிர் அற்றது. இனி இந்த இனாமல் வெளியில சும்மா ஒரு கவரிங் தான், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேறு ஒரு பகுதி, டென்டைன் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த டென்டைன் பகுதி தான் இந்த பல்லுக்கு அந்த ஒரு வடிவம் வருவதற்கு, உருவம் வருவதற்கு காரணம். இந்த டென்டைனுக்கு உயிர் இருக்கக்கூடிய செல்கள், புரியுதா? இந்த டென்டைன் என்ற பகுதி பாத்தீங்கன்னா உள்ள அந்த பல்லுக்கு வடிவம் வர வேண்டாமா? கோரை பற்களினுடைய ஷேப்பு, வெட்டு பற்களினுடைய ஷேப்பு நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த வடிவத்தை கொடுக்கக்கூடிய பகுதி டென்டைன் பகுதி. இங்க இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட செல்கள்? உயிர் உள்ள செல்கள். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இனாமல் ஒண்ணு இல்லையா, அதுக்கப்புறம் டென்டைன், அதுக்கப்புறம் பாருங்க இப்போ பல்லு. எங்கேயாவது குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க விழுந்துட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல்லு பகுதியில உடஞ்சிச்சுன்னா பல்லுல இருந்து ரத்தம் வரும் இல்லையா. பல்லு ஆடிக்கிட்டு இருக்கிற பல்ல நீயே தானா தானா விழறது ஒரு பக்கம், நீயே புடுங்கி எடுத்தீங்கன்னா என்னது? ரத்தம் இல்லையா. அப்போ இங்க இந்த பல்புன்ற ஒரு ஏரியா இருக்கு. இந்த பல்புங்கிற ஏரியால பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய பல்பானதுல ரத்த குழாய்கள் இருக்கும், சரியா? நிணநீர்னு படிச்சிருப்போம், லிம்ஃப். லிம்ஃபுக்கு தமிழ் பேரு தான் நிணநீர், சரியா? லிம்ஃப் குழாய்கள் இருக்கும், நரம்புகள் எல்லாம் இருக்கும், சரியா? இந்த பல்புங்கிற அந்த பகுதியில என்னென்ன இருக்கும்? ரத்த குழாய்கள், லிம்ப் குழாய்கள், அதே போல வேற என்ன இருக்கும்? நரம்புகள் இருக்கும். அப்போ இனாமல் படிச்சாச்சு, டென்டைன் படிச்சாச்சு, பல்ப்பு படிச்சாச்சு. இனி கீழே இருக்கக்கூடிய பகுதி, இந்த தாடையில நம்ம வீடு கட்டும்போது ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வச்சு இடையில என்ன போடுவோம்? இந்த கல்லில் விழுந்து போகாம இருக்கிறதுக்கு சிமெண்ட் போடுவோம் இல்லையா. ஒவ்வொரு கல்லு விழக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் விழக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சிமிச்சு. இந்த பல்லும் அதே மாதிரி உறுதியா இருக்கும், சரியா? அதனால இத உறுதியாக அந்த இடத்துல ஊனி நிக்கிறதுக்காக சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த சிமெண்ட் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சிமெண்ட் என்ன தெரியுமா? கால்சியம் என்ற மூலப்பொருளால் ஆனது. இந்த சிமெண்ட் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிமெண்ட் இந்த தாடைக்குள்ள இதை நல்ல அந்த பற்களை நல்ல ஊனி நிற்க வைக்கிறதுக்காக இருக்கிறது. கால்சியம் என்ற ஒரு பொருளினால் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றாங்க கால்சியம் இருக்கக்கூடிய உணவை நல்லா சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பாலுலாம் நிறைய கால்சியம் இருக்கும், நிறைய கடலை இருக்கக்கூடிய மீன் முள்ளையெல்லாம் நல்லா வறுத்து சாப்பிடும்போது அந்த முள்ளையெல்லாம் கூட நம்ம மறுமுறும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. இது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்ன இருக்கும்? கால்சியம். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு 30 வயசு 40 வயசு ஆகும்போது கண்டிப்பா கால்சியம் குறைபாடு இருக்கும். உங்க அம்மா அங்க கிட்டே எல்லாம் போய் நல்ல கால்சியம் இருக்கக்கூடிய சாப்பாடு உணவையா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த எலும்புக்கும் கால்சியம் ரொம்ப நல்லது, அதே சமயத்துல பல்லுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப நம்ம இப்ப பார்த்தது என்னது? பல்லினுடைய அமைப்பு, பல்லுல சிகரம், கழுத்து, வேர் அப்படிங்கிற மூன்று பகுதிகள் இருக்கு. இனி என்னென்ன அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெண்மை நிறமான, உயிர் அற்றதுமான, மிக கடினமான இனாமல் இருக்கு. அதுக்குள்ள டென்டைன் என்ற உயிர் உள்ள பொருள், அந்த வடிவத்தை தரக்கூடிய பொருள் இருக்கு. சென்டர்ல பாத்தீங்கன்னா பல்ப் அப்படிங்கிறது இருக்கு. பல்ப்ல ரத்த குழாய்கள், நிணநீர் குழாய், அதே போல நரம்பு இருக்கு. இந்த முழு அமைப்பையும் நம்மளுடைய ஈரல வைக்கிறதுக்கு, நல்ல உறுதியா நிக்கிறதுக்கு சிமெண்ட் இருக்கு. இந்த சிமெண்டாக இருக்கக்கூடிய பொருள் கால்சியம்.
அப்ப இதுவரை இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ மற்றதையெல்லாம் நம்மளுடைய அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். கொடுத்த அந்த வர்க்கெல்லாம் கரெக்டா செஞ்சு வாங்க. ஓகேவாடா? ஓகே.